ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வருடா வருடம் இந்த கோடை காலத்தில் கொடைவிழா அப்படின்னு சொல்லிட்டு சுடலைமாட சுவாமிக்கு திருவிழா எடுப்பது வழக்கங்க. அந்த மாதிரி நடந்த திருவிழாவில் அந்த கிராமத்தினுடைய இரண்டு வாலிபர்களை ஆவிகள் துரத்தியதும் அதற்கு பின்பு சுடலைமாட சுவாமியே போய் அந்த இளைஞர்களை மீட்டு கொண்டு வந்த அதிபயங்கர சம்பவம் தாங்க இந்த நிகழ்வு. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சாத்தான்குளம் அப்படிங்கிற அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் 2010 நடந்த திகில் நிகழ்வு தாங்க இது. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது நம்ம சேனலினுடைய தற்போதைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய அர்ஜுன் அப்படிங்கிற வாலிபருங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2010 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாத்தான்குளத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த கிராமத்தில் மே மாத காலகட்டத்தில் சுடலைமாட சுவாமிக்கு கோடை திருவிழா, அதாவது கொடைவிழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த திருவிழாவை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த திருவிழாவை பொறுத்தளவு மொத்தம் 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நாட்களுமே அதிபயங்கர அமானுஷ்ய பூஜைகளும் சுடுகாட்டு பூஜையும் இந்த சுடலைமாட சுவாமிக்கு சமர்ப்பிப்பது வழக்கம்ங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த திருவிழா ஆரம்பித்த அந்த கிராமத்தில் வியாழக்கிழமை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சுடலைமாட சுவாமிக்கான இயல்பான பூஜைகள் நடைபெறுதுங்க. வெள்ளிக்கிழமை இரவு ஒரு 12 மணி தோராயமாக சுடலைமாட சுவாமி மயானத்துக்கு போயிட்டு சுடுகாட்டில் சாம பூஜை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பூஜைக்கு போயிட்டு திரும்ப கோவிலுக்கு வருவது வழக்கங்க. அப்படி இருக்கும்போது வியாழக்கிழமை சாதாரண பூஜை முடிந்த உடனே வெள்ளிக்கிழமை இரவு தான் அந்த மயான பூஜை அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அந்த காரணத்தினால காலையிலேயே அந்த கிராமத்தில் தண்டோரா அடித்து கிராம மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று கோவில் சார்பாக விடுறாங்க. அந்த தண்டோராவில் கிராம மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நள்ளிரவு 12 மணிக்கு நடக்கக்கூடிய அந்த மயான பூஜைக்கு யாராவது வரணும் அப்படின்னா 12 மணிக்கு முன்னாடியே வந்துருங்க, அதற்கு பின்பு பூஜை நடந்த பின்பு அடுத்த நாள் காலை அதிகாலை 5 மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும். அதை மீறி பூஜையினுடைய இடையிலேயோ அல்லது சாமி கோவிலுக்கு வந்த பின்போ வீட்டுக்கு திரும்பி நடந்து போகக்கூடாது, கிராமத்தினுடைய தெருக்கல்ல ஊர்வலமாக யாரும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டோராவில் எச்சரிக்கையாக விடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நள்ளிரவு 12 மணிக்கு அந்த சுடலைமாட சுவாமி மயான பூஜைக்கு போகக்கூடிய அந்த காலகட்டத்திலிருந்து அடுத்த நாள் காலை வரைக்குமே அந்த கிராமத்தினுடைய தெருக்கள்லையும் எல்லை ஓரங்கள்லையும் அந்த சுடலைமாட சுவாமி பாதுகாப்புக்காக வளம் பெறுவார். அந்த டைமில் மக்கள் யாராவது தட்டுப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுடலைமாட சுவாமி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. இதை அடிப்படையாக கொண்டு தான் அந்த கிராம மக்களினுடைய எச்சரிக்கைக்காக இந்த தண்டோராவை அந்த கோவில் சார்பாக விடுறாங்க. இந்த சூழலில் தான் இந்த சம்பவமே நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை சுடலைமாட சாமி நள்ளிரவு 12 மணிக்கு மயான பூஜை போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை அனுப்பின அர்ஜுன் அப்படிங்கிறவரும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணி தோராயமாகவே, அதாவது 12 மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும், இரவு 11 மணிக்கே வந்து தன்னுடைய இன்னொரு நண்பனோடு சேர்த்து அந்த கோவிலுக்கு போகிறாருங்க. அவருடைய பெயர் ரவிங்க. அதற்கடுத்து கோவிலுக்கு போன இந்த அர்ஜுன் மற்றும் ரவி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் காலையில் 5 மணி வரைக்கும் வீட்டுக்கு போக முடியாது. அந்த காரணத்தினால இன்னும் 1 மணி நேரம், அதாவது இவங்க 11 மணிக்கு கோவிலுக்கு போகிறாங்க, 12 மணி வரைக்கும் இன்னும் 1 மணி நேரம் கேப் இருக்குல்ல, அதுக்குள்ளே எங்கேயாவது கிராமத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதற்கடுத்து இந்த அர்ஜுன் மற்றும் ரவி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சுடலைமாட சுவாமி திருக்கோவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் வந்து கிராமத்திலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருக்குது, அதாவது கிராமத்திற்கு ஒதுக்குப்புறமாக இருக்குது. அந்த இடத்துலேருந்து கிராமத்தை நோக்கி கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தை நோக்கி இந்த அர்ஜுன் மற்றும் ரவி ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச தூரம் நடந்த உடனே ஆப்போசிட் சைட்லேருந்து இன்னொரு நண்பனான அலெக்ஸ் அப்படிங்கிறவரு நடந்து வந்துட்டுருக்காருங்க நேர் எதிராக. அந்த நேரத்தில் அலெக்ஸை பார்த்த உடனே இந்த அர்ஜுன் மற்றும் ரவி, நீயும் சாம பூஜைக்கு வரையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சூழலில் அலெக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, என்னடா கோவிலை விட்டு திரும்ப போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம திரும்ப வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸையும் கூப்பிட்டு மறுபடியும் 3 பேரும் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க.
அந்த நேரத்தில் இந்த அலெக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா, இவங்களுக்கு ஒரு 10 அடி முன்னாடி வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது சரிசமமாக நடக்கலை. அந்த நேரத்தில் எதுக்காகடா வேக வேகமாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அலெக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருனா, டே இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குல்ல, சரக்கு எடுத்து வச்சிருக்கேன்டா, அடிச்சிடலாம், அடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்ஜுன் மற்றும் ரவி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே இரண்டு பேருக்கும் உடன்பாடு இல்லாத காரணத்தினால அலெக்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த ரவி மற்றும் அர்ஜுனை கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாருங்க அலெக்ஸ். அந்த நேரத்தில் அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல் அந்த கிராமத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மயானம் இருக்குங்க, அதாவது சுடுகாடு. அந்த வழியாக இந்த அலெக்ஸ் அப்படிங்கிறவர் வேக வேகமாக விருட்டு விருட்டு நடந்து போகிறாருங்க. இவங்க பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த அர்ஜுன் அப்படிங்கிறவருக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வருதுங்க. எதுக்குடா சுடுகாட்டை நோக்கி நடந்து போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே தான்டா சரக்கு வச்சுருக்கேன், வீட்டில் மறைச்சி வைக்க முடியாதல்ல, 6 மணிக்கே வாங்கி வச்ச காரணத்தினால அங்கே தான் சுடுகாட்டுக்கு போகிற வழியில் தான் மறைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே ரவி மற்றும் அர்ஜுனுக்கு இது பெரிதாக தெரியலீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க சரக்கு எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது அடிக்கணும் அப்படின்னா அந்த சுடுகாட்டு சைடில் ஒரு லோன்லியான பிளேஸ் இருக்குங்க, அங்கே தான் போய் அடிப்பது வழக்கம். ஸோ அதை அடிப்படையாக கொண்டு அலெக்ஸ் அங்கே சரக்கு வச்சிருப்பானிருக்கு உண்மையை தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகக்கூடிய அந்த வழிப்பாதையிலேயே நடக்க ஆரம்பிக்கிறாங்க சுடுகாட்டு பாதையில். இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகக்கூடிய இடம் வந்து சுடுகாட்டை நோக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் 1 மணி நேரத்தில் கரெக்டாக நள்ளிரவு 12 மணி ஆச்சு அப்படின்னா சுடலைமாடசாமி வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு கிளம்பி அவரும் மயானத்துக்கு தாங்க வருவார். அதுக்குள்ளே நம்ம சரக்கு அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டாக இவங்க 12 மணி தோராயமாக அந்த சுடுகாட்டை நெருங்க ஆரம்பிக்கும் போது பயங்கரமான மேலே சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்குதுங்க. அந்த மேலே சத்தத்தை கேட்ட உடனே இந்த அர்ஜுன் மற்றும் ரவிக்கு டக்குன்னு கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. என்னடா சத்தம், வெடி சத்தமும் மேலே சத்தமும் கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 12 மணி ஆயிடுச்சு, சுடலைமாடசாமி கோயிலில் தான் அந்த மேலே மடிக்கிறது இவங்களுக்கு தெரிய வருதுங்க. இதையெல்லாம் தெரிஞ்ச உடனே அர்ஜுன் மற்றும் ரவி ரெண்டு பேரும் முன்னாடி நடந்து வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய அலெக்ஸை பார்த்து, டே வேண்டாண்டா திரும்பி வாடா அப்படின்னு சொன்ன அடுத்தனுடையே முன்னாடி அலெக்ஸாக போயிட்டு இருந்த அந்த உருவம் திடீர்னு ஒரு பன்றியினுடைய உருவத்தில் மாறி ஆப்போசிட்ல திரும்பி இவங்க ரெண்டு பேர்த்தையும் துரத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த நிகழ்வை சற்றும் எதிர்பார்க்காத அர்ஜுன் மற்றும் ரவிக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தை நோக்கி ஓடாம சுடலைமாடசாமியினுடைய திருக்கோவிலினுடைய அந்த சீரியல் பல்ப்ஸினுடைய வெளிச்சம்லாம் இரவு நேரம் அப்படிங்கிறனால நல்லா தெரியுங்க. 1 கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் கூட கிராமத்திலெல்லாம் ரொம்ப தூரம் இந்த திருவிழா எடுத்தாங்க அப்படின்னா பெரிய பெரிய சீரியல் பல்பில் பேனர்லாம் வைப்பாங்க அந்த சாமியினுடைய உருவத்தை. அந்த உருவத்தை பார்த்து சுடலைமாடி சாமியே அப்படின்னு காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அந்த கோவிலை நோக்கி கல்லு முள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பார்க்காம ஓட ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக. இந்த சூழலில் அந்த சுடுகாட்டுக்கும் சுடலைமாட சாமியினுடைய திருக்கோவிலுக்கும் இடையே ஒரு கிலோமீட்டர் தூரம் வருங்க. தன்னுடைய உயிரை கையில் பிடிச்சிட்டு வேகமாக கண்ணு முன்னு தெரியாமல் அந்த கோவிலினுடைய வெளிச்சத்தை நோக்கி இவங்க இரண்டு வாலிபர்களும் ஓட ஆரம்பிக்கும் போது அந்த உருவம் கொஞ்சம் கூட விடாமல் இவங்களை துரத்தி வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த நேரத்தில் அந்த உருவம் தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவத்தை மாற்றிக்கிட்டே இருக்குங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, பன்றியினுடைய உருவத்தில் கொஞ்சம் தூரம் ஓடி வர்றது மட்டும் இல்லாமல் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிந்த பெண்ணினுடைய உருவம் மாதிரி தொடர்ந்து இவங்களை ஃபாலோ பண்ணி துரத்த ஆரம்பிச்சிருக்குங்க. கடைசியாக இந்த அர்ஜுன் மற்றும் ரவி அந்த கோவிலுக்கும் சுடுகாட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு இடத்துல ஓட்டம் பிடிச்சி போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைடிலிருந்து ஒரு நெருப்பு பிளம்பு மாதிரி ஒரு உருவம் வந்து இவங்களை நோக்கி, அதாவது கோவிலிருந்து வர மாதிரி இவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு என்னடா ஆப்போசிட் சைடிலிருந்தும் ஒரு மர்மமான உருவம் ஒன்று துரத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அது சுடலைமாட சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதுங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நெருப்பு பிளம்போடு வரக்கூடிய அந்த உருவத்தினுடைய சைடிலிருந்து ஒரு இங்கு சலங்கை சத்தமும் ஒரு ஆக்ரோச குரலும் வந்து கேட்ட உடனே கண்டிப்பாக அது சுடலைமாட சாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்பிக்கை வந்து அந்த உருவம் தெரியக்கூடிய, அதாவது நெருப்பு பிளம்பு தெரியக்கூடிய அந்த உருவத்தை நோக்கி வேகமாக ஓடி போய் சுடலைமாட சாமி தாங்க அவருடைய காலடியில் போய் இவங்க ரெண்டு பேரும் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே இவங்க மயக்கமாயிடுறாங்க. அதே நேரத்தில் அந்த மயக்கத்தில் அரை மயக்கத்தில் திரும்பி பார்க்கும்போதே இவங்களை துரத்தி வந்துட்டு இருந்த அந்த உருவம் வந்து அப்படியே காற்றில் கரைகிற மாதிரி மறைஞ்சு போச்சுங்க. சரி, இதில் நம்மளுக்கெல்லாம் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அது சுடலைமாடசாமி தத்ரூபமாக வந்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆமாங்க, அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுடலைமாடசாமியினுடைய பூசாரி தாங்க. அவருடைய உடம்புல அந்த சுடலைமாடசாமி அருள் பெற்று இறங்கி இந்த வாலிபர்களை காப்பாற்றுவதற்காக இவர் ஓடி வந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சுடலைமாடசாமி இறங்கிய அந்த பூசாரி மட்டும் தனியாக வருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆமாங்க, வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான பூஜைகள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சாம பூஜை மயான பூஜைக்கு ஊர்வலமாக ஆண்கள் மட்டும் வரக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்னாடி சுடலைமாட சாமியினுடைய அருள் பெற்ற அந்த பூசாரி மட்டும் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த சாமியே உடம்பில் இறங்கி வந்து தனியாக முட்டை பூஜை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது கரெக்டாக எனக்கு தெரியல, முட்டை பூஜை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மயானத்துக்கு கூட்டத்தோடு வருவதற்கு முன்னாடி அந்த சாமி மட்டும் தனியாக வந்து அதை செஞ்சுட்டு அந்த மயானத்தில் தன் கையில் கொண்டு வந்த தீப்பந்தத்தை சுடுகாட்டில் குத்திட்டு மறுபடியும்
கோயிலுக்கு போகுங்க. அதற்கு பின்புதான் ஊர்வலமாக சேர்ந்து ஊரோடு சேர்ந்து அந்த சுடலையும் மாடசாமி மறுபடியும் அந்த மயான வேட்டைக்கு சுடுகாட்டுக்கு வருவது வழக்கங்க. அந்த கிராமத்தில் இந்த வழக்கம் தான் நடைமுறையில் இருந்திருக்குங்க. அதே நேரத்தில் இந்த இளைஞர்கள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவிகிட்ட சிக்கினதை தெரிஞ்சுதான் சுடலை மாடசாமி முன்கூட்டியே அங்கிருந்து தனியாக தீப்பந்தத்தை எடுத்துட்டு சுடுகாட்டை நோக்கி ஓடி வந்து இந்த இரண்டு இளைஞர்களையும் காப்பாற்ற வந்திருக்காருங்க. இந்த நிகழ்வுக்கு அடுத்து நடந்தது இன்னும் அதிபயங்கரம் அப்படி சொல்லி சொல்லலாங்க. அதற்கடுத்து மயங்கி விழுந்த இந்த இரண்டு பேரையும் தோளில் அந்த பூசாரி வந்து தூக்கி மேலே போட்டுக்கிட்டு அந்த சாமியினுடைய அருள் ஆற்றல் அவ்வளோ, அதாவது ஒரு வீக்கான ஒரு பர்சனாக இருந்தாலும் கூட சுடலை மாடசாமியினுடைய அந்த அருள் வந்து இறங்கிருச்சு அப்படின்னா அதற்கு மேலே ஒரு 100 பேர்னாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் சொல்லுவது வழக்கம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சுடலை மாடசாமியினுடைய அருள் பெற்ற பூசாரி இந்த இரண்டு இளைஞர்களையும் தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அந்த பந்தத்தை எடுத்து போய் மயானத்தில் குத்திட்டு அந்த ஆவியை விரட்டி விட்டு திரும்ப ஆக்ரோஷமாக சலங்கை ஒளியோடு கோவிலுக்கு வந்திருக்காருங்க. கோவிலுக்கு வரும்போது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தினுடைய கூட்டத்தார் பார்த்து பயந்து போயிட்டாங்க. இரடா சுடுகாட்டுக்கு போன தனியாக போன சாமி இப்போது இரண்டு நபர்களை வந்து தோளில் தூக்கி போட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறாங்க. பொதுவாக சுடலை மாடசாமி இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்துச்சு அப்படின்னா சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட பிணத்தை எல்லாம் சில நேரங்களில் ஆக்ரோஷமாக இருந்துச்சு அப்படின்னா தூக்கி தோளில் போட்டு கடிச்சுக்கிட்டே வருவது வழக்கங்க. அந்த மாதிரி இந்த இரண்டு இளைஞர்களும் கண்டிப்பாக இறந்து கொன்று தான் தூக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த அர்ஜுன் மற்றும் ரவியினுடைய குடும்பத்தாரும் அந்த கிராமத்தில் தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நினச்சி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த சுடலை மாடசாமி இந்த இரண்டு இளைஞர்களையும் தூக்கிட்டு கோவிலுக்குள்ளே வரும்போது யாருமே பக்கத்தில் போக கூட பயப்பட்டாங்க. அதற்கடுத்து நேராக ஓடி வந்து இந்த சுடலை மாடசாமியினுடைய சிலை வந்து பெருசாக இருக்குங்க வெளியே வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்ஜுன் மற்றும் ரவியை காலடியில் போட்டு ஆக்ரோஷமாக தாண்டவ ஆட்டம் ஆட ஆரம்பிச்சுட்டாருங்க அந்த பூசாரி. இந்த நேரத்தில் ரவி மற்றும் அர்ஜுனுடைய குடும்பத்தார் சுடலை மாடசாமியினுடைய அந்த பூசாரியினுடைய காலில் விழுந்து என்னுடைய வாரிசுகளையே அழிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சாமி மறுபடியும் ஆக்ரோஷப்பட்டு தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய திருநீரை எடுத்து அந்த இரண்டு இளைஞர்கள் அர்ஜுன் மற்றும் ரவியினுடைய நெத்தியில் பூசி தண்ணி எடுத்து தெளித்து விட்டுருக்காருங்க அந்த பூசாரியே. அதற்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் நார்மல் கண்டிஷனுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே அந்த பூசாரியினுடைய கால்களை பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அர்ஜுன் மற்றும் ரவி அப்படிங்கிற இந்த இளைஞர்களுக்கு இந்த கிராமம் வந்து பூர்வீகமாக இருந்தாலும் கூட கேள்விதாங்க பட்டிருக்காங்க. ஆனால் தத்ரூபமாக தன்னை வந்து காப்பாற்றிய சுடலை மாடசாமியை நினச்சி கால்களில் கட்டி பிடிச்சி வேண்டி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கடுத்து தான் அந்த சுடலை மாடசாமியினுடைய அருள் பெற்ற பூசாரி சாந்தமாகி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கவே ஆரம்பிச்சிருக்காருங்க. இங்கே பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த முட்டை பூஜை அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஒரு தனியாக போய் செஞ்சுட்டு வருவார் இல்லையா, கரெக்டாக அந்த முட்டை பூஜை அப்படின்னு தெரியலிங்க, அதாவது தான் மன்னிச்சிருங்க எனக்கு மறந்துருச்சது, அவர் மெயில் அனுப்புனது முட்டை அப்படின்னு ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து வாழ்ந்து என்னன்னு தெரியல, அதனால தான் பூஜைன்னு சொல்கிறேன். ஸோ அதை செய்வதற்காக இந்த கோவிலில் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களை மீறி சங்கிலியை வந்து வச்சு அந்த பூசாரி வந்து அருள் வச்சு அப்படின்னா சங்கிலியை வச்சு கட்டுவது வழக்கம். அதையெல்லாம் அத்துக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளைஞர்கள் அந்த சுடுகாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் இந்த சுடலை மாடசாமிக்கு தெரிஞ்ச உடனே தன்னுடைய திருவிழா எடுத்து கொண்டாடிட்டு இருக்கும்போது இந்த ஆவிக்கு எவ்வளவு அட்டூழியம் இவ்வளவு ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு தான் ஆக்ரோஷமாக வந்து இவங்களை காப்பாற்றுவதற்காக சங்கிலியை அத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்குங்க தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு. அதே நேரத்தில் அந்த அருள் பெற்ற பூசாரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாருங்க. அந்த பன்றியினுடைய உருவத்தில் இவங்களை துரத்திட்டு வந்தது வேறு யாரும் கிடையாதுங்க. அந்த கிராமத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி தீக்குளிச்சு இறந்து போன ஒரு பெண்ணினுடைய சமாதிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க போய் கோழியெல்லாம் மறுத்து சிக்கன் வறுவல் செஞ்சு சரக்கடிச்சிட்டு இந்த இரண்டு இளைஞர்கள் இன்னும் ரெண்டு இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இறந்து போன பெண்ணினுடைய சமாதிக்கு பக்கத்தில் வந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்திலிருந்து தான் இந்த அர்ஜுன் மற்றும் ரவியை ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணி தற்போது என்னுடைய பூஜை நடக்கக்கூடிய நேரத்தில் வந்து நான் போய் காப்பாற்றினேன், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ரோஷ ஆற்றலோடு அப்படியே அந்த பூசாரி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாக்கு மூலமாக சொல்கிறாருங்க. அந்த நேரத்தில் இந்த ரவி மற்றும் அர்ஜுனா அவங்களுடைய பெற்றோர்கள் அடித்து கேட்கும்போது உண்மைதான் சாமி சொல்கிறது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சமாதிக்கு பக்கத்தில் போய் கோழி எடுத்து சிக்கன் வறுவல்லாம் செஞ்சு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு சரக்கடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அர்ஜுன் மற்றும் ரவியை கூட்டிகிட்டு போனால் அந்த அலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நண்பர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து இந்த விஷயத்தில் ஈடுபடவே இல்லைங்க. அவர் வந்து அந்த கோவிலில் தான் இருக்கார், அவர் கிறிஸ்டின் கூட. ஸோ வந்து அந்த பூஜை நடக்கக்கூடிய காரணத்தினால நம்மளும் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காருங்க. அந்த நேரத்தில் அந்த பையனை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்காக நீ கூட்டு போனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு ஒன்றுமே புரியலிங்க. நான் காலையில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கேன், கோவிலுக்கே போகல, என்னுடைய உருவத்தில் கூட்டிகிட்டு போனதை வேறு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயந்து நடுங்கியே போயிட்டாருங்க. பெரும்பாலும் இந்த கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தெய்வத்தை வந்து வழிபடுவதை தவிர்ப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் அங்கே தத்ரூபமாக கேட்டுட்டு இருந்த அலெக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னை எரியாமல் சுடலை மாடசாமியினுடைய கால்களில் தொட்டு கும்பிட்டு திருநீரை எடுத்துகிட்டு
போட்டு பூச ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த நேரத்தில் அலெக்ஸ் என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னா, தான் வணங்கக்கூடிய தத்ரூபமான ஜீசஸுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கோ அதே அளவு ஆற்றல் மற்றவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமரசமாக நினச்ச காரணத்தினால தாங்க இந்த நிகழ்வை செஞ்சிருக்காரு. ஸோ இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க, நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மைதாங்க. ஆனால் அது ஜீசஸாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், புத்தராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாமுங்க. எல்லா ஆற்றலும் நம்ம வழிபடக்கூடிய விதம் தாங்க வேற, ஒழிய ஆற்றல் ஒன்றே ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் கொண்டாடப்படும் இந்த சுரளைமாட சாமியினுடைய அதிபயங்கர பூஜைகள் மற்றும் அந்த கொடை விழாவை பற்றிய தெளிவான வீடியோ ஒன்று ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேங்க. அந்த லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னும் பயங்கர சுவாரஸ்யம் மற்றும் திகிலாக இருக்கும். இன்று பார்த்த இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷி எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.